அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊரில் விஷ்ணு அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான். அவங்க அப்பா ஒரு விபத்தில் இறந்துட்டார். அவங்க அம்மா சின்ன சின்ன வீட்டு வேலைகளை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த வருமானம் குடும்பத்துக்கு பத்தவே பத்தலை. அதனால் விஷ்ணுவும் அவங்க அம்மாவும் வறுமையில் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதனால் விஷ்ணு பள்ளிக்கூடத்திற்கு போகாமல் ஒரு மளிகை கடையில் போய் வேலை செய்தான். அந்த கடைக்கு வந்த பள்ளி ஆசிரியர் அவனை பார்த்து பதறிவிட்டார். ஏண்டா விஷ்ணு பள்ளிக்கூடத்துக்கு வராமல் இங்கே வந்து இந்த வேலையை செஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு விஷ்ணு, சார் வீட்டில் ரொம்ப கஷ்டம் சார், அதனால தான் பள்ளிக்கூடத்துக்கு வராமல் இங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன் சார் அப்படின்னு சொன்னான். உடனே ஆசிரியர், சரி சரி நாளைக்கு உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். மறுநாள் விஷ்ணு தன் தாயை அழைத்து கொண்டு ஆசிரியரின் வீட்டுக்கு சென்றான். அவர்களை வரவேற்ற ஆசிரியர் விஷ்ணுவின் தாயை பார்த்து, அம்மா இங்க பாருங்க, விஷ்ணு ரொம்ப நல்லா படிக்கிற பையன். அவன் படிப்பு பாதியிலேயே தடைபடுறது எனக்கு பிடிக்கல. அவனோட படிப்பு செலவை எல்லாம் நானே பார்த்துக்கிறேன், அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவனோட அம்மா, ஐயா நானும் அவங்கக்கிட்ட பள்ளிக்கூடத்துக்கு போடா வேலைக்கு போகாதே அப்படின்னு எத்தனை முறை சொன்னேன், அவன்தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னான். அதுக்கு விஷ்ணு, சார் அம்மா வேலைக்கு போகாதன்னு தான் சார் சொன்னாங்க, நான் தான் அம்மாவுக்கு உதவியாக இருக்குமேன்னு போனேன், இனிமே நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன் சார் அப்படின்னு சொன்னான். அதன் பிறகு வருடங்கள் பல உருண்டோடின. ஆசிரியரின் உதவியால் பல பட்டங்கள் பெற்று உயர் பதவிகளையும் பெற்றான் விஷ்ணு. வெளியூர்களில் தங்கியிருந்ததாலும் வேலை சுமையினாலும் ஆசிரியரை பற்றி விசாரிக்க மறந்துவிட்டான். ஒரு நாள் அம்மா விஷ்ணுவிற்கு ஃபோன் செய்து, விஷ்ணு நாம் இன்று நல்ல நிலையில் இருப்பதற்கும் நீ உயர் பதவியில் இருப்பதற்கும் காரணமான பள்ளி ஆசிரியரின் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரோட மனைவியும் வயதானவங்க, அவருக்கு குழந்தைகளும் இல்லாததால் கவனிக்க ஆள் இல்லாமல் மிகவும் சிரமப்படுறார் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட விஷ்ணு பதறி அடித்து கொண்டு தன்னோட கிராமத்திற்கு வந்து தன் ஆசிரியரை சந்தித்து அவர் பாதங்களை தொட்டு வணங்கினான். ஆசிரியரும் அவனை கண்டதும் ஆனந்த கண்ணீர் விட்டார். தன் ஆசிரியரை மிகப்பெரிய மருத்துவமனையில் சேர்த்து மகன் போல் அவருக்கு அனைத்து உதவிகளையும் செய்து அக்கறையோடு கவனித்து கொண்டான் விஷ்ணு. அவரும் மிக விரைவில் குணமாகிவிட்டாள். எனவே குழந்தைகளே, நாம் என்றும் நமக்கு உதவியவரை மறக்கக்கூடாது. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை